switch. Let's take a vlog first. Come. நீ என் டாடோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ஐ இன்ட்ரடியூஸ் யூ டு மை ஸ்கூல். ஜூல அனிமல்ஸ் டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க அவங்களோட பிஹேவியர்ஸ் நம்ம க்ளோஸா ஸ்டடி பண்றதுக்கு. அப்ப நம்ம காட்டுக்குள்ள போறதுக்கு அவசியமே இருக்காது. அதே மாதிரி ரேடியோ பே கூட எல்லா டைப் ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரையும் டிஸ்பிளே பண்ணும். பை தி வே, வாட் யூ திங்க் ஆஃப் அவர் பிராண்ட் நியூ பே? மீட் மை நியூ அஞ்சலி அண்ட் ஈஷா. தி பிரஷர் ஆஃப் பீயிங் பாப்புலர் இஸ் டு கீப் ரீ இன்வென்டிங் யுவர் செல்ஃப். So we are Bay. Come here. And avanga da brainiacs. Adavada entu cutlets, toppers, kinos, jalras, whatever you want to call them. Friend bench la edhukku ukkarranga na teacher solra bob bonneyo immediate a trap pannavo. Appra nyabagamo vechikada. அதாவது அர்மான் மல்ஹோத்ராக்கு ஃபாலோவர்ஸ் உனக்கு ஆல் ஓவர் தி ஸ்கூல்ஸ்ல கிடைப்பாங்க. சின்ன குரூப்ஸ்லயும் பெரிய குரூப்ஸ்லயும் இல்லைன்னா தன்னை தனியாவே அர்மானை பத்தி டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணுங்க எல்லாரும் அர்மானோட ஃபேன்ஸ், யூனோ, பிகாஸ் தி கான் பி ஹிஸ் ஃப்ரெண்ட். எப்படின்னா நம்மள மாதிரி. Turn. Walk. Girls. Shoo. Go away. அப்புறம் இந்த மாதிரி டைப்ப நம்ம கிளிங் ஃபிலிம்ல சொல்லுவோம். லைக் ஹியூமனி மாதிரி இவங்க வளர்ந்த அப்புறம் எப்பில போரான ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துட்டு இருப்பாங்க. Avoid. Totally. நாங்க தான் செலோஃபேன்ஸ். பேயங்களை செலோஃபேன்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பேசிக்கலி நாங்கள் இன்விசிபிள் தான். நாங்கள் எந்த குரூப்லையும் சேர மாட்டோம். அப்புறம் யாருக்கும் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் த மும்பை போலீஸ். ஹலோ அங்கிள். என்ன அங்கிள், நாங்கள் இவ்வளோ பெரிய கேஸை சால்வ் பண்ணதுனால ஹீரோ ஆயிடுவோம்ல நினச்சோம். கண்ணா லைஃப் அப்படி தான், நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஹீரோ ஆயிடலான்னு. அங்கிள் நீங்க தினமும் காலையில எழுந்திருக்கும் போதெல்லாம் பயமா இருக்காதா? தட் யூ மை டைன் கண்ணா. நாங்க பிஹைண்ட் தி சீன் ஹீரோங்க. எங்க விதியே அப்படிதான். இல்ல இல்ல, அது ஓல்ட் ஏஜ். உங்களுக்கு தான் வயசு கூடிட்டே போகுது இல்ல. சோ உங்க செல்ஸ் எல்லாம் டை ஆயிட்டே போகும். கெடி, இது விஷால் கேல்கரோட கேஸ். அப்புறம் அவர் அவரோட வைஃப் ஷெரீனோட கிட்னாப்பிங் கேஸ் பத்தி ஃபைல் பண்ணியிருக்காரு. எல்லாம் க்ளூஸும் மத்த எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. சார், தி வீடியோஸ் ஆர் ரெடி. ஒருவேளை உங்க மனைவி நேத்து ராத்திரி வெளியில போனாங்கன்னா அப்ப ஏன் நீங்க யாருக்கும் கால் பண்ணி கேட்கல? நேத்து நைட் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மைனர் டிஸ்அக்ரிமெண்ட் நடந்துச்சு. எனக்கு என்னமோ விடிஞ்சது ரிசால்வ் ஆயிடும் தோணுச்சு. ஆனா போன திறந்ததும் பாக்குறேன், she is going to Thailand. Check in to international airport, flying to Thailand. And சார், யாரும் அப்படியே தாய்லாந்து கிளம்பி போயிட முடியாது. அவளோட லைஃப் எங்க இருக்கு, அவளோட ஜாப் எங்க இருக்கு, எல்லாமே இங்க தான் இருக்கு. Maybe she just wanted a break. Sir, but then she changed her relationship status to Serena single. அதனால சார், ஷெரீன் லைக்ஸ் டு மெயின்டைன் பெர்ஃபெக்ட் பிக்சர். ஒருவேளை எங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அவ உலகத்துக்கு காட்ட மாட்டா. ஐ அம் ஷுர் திஸ் இஸ் நாட் ஹர். சம்திங் ஹஸ் ஹேப்பன் டு ஹர் சார். ஓகே காய்ஸ், இது ஒரு கிட்னாப்பிங் கேஸா இருக்கலாம், இல்லனா குடும்பத்துல பிரச்சனையாவும் இருக்கலாம். அப்படி அது குடும்பத்துல பிரச்சனை, அதாவது கப்பல்ஸ் ஃபைட். அப்படி புரியற மாதிரி சொல்லுங்க அங்கிள். அப்ப நான் என்ன உறுதுலியா சொல்லிட்டு இருக்கேன், இதை பாருங்க, இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னால நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த கேஸ் உண்மையா இல்லையான்னு. புரிஞ்சுதா? எஸ் மேம். மேம், நான் சும்மா காத்து வாங்கலான்னு வெளியில வந்தேன். மேம், நான் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் மேம். எஸ் மேம், எஸ் எஸ், ஐ வில். ஓகே ஓகே கைஸ், எஸ் திஸ் இஸ் த ஷெரீன் கேல்கர்ஸ் பாஸ்வேர்டு. ஸோ ஆல்ரெடி காட் இட் சார்.
சார், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஓகே ஓகே, கேரி ஆன். அண்ட் எஸ், டியா. யா அங்கிள்? ரீசெக் பண்ணி பாரு, இது ஷெரின் கேல்கரோட அக்கவுண்ட் தானே? ஆமா அங்கிள், நான் பிக்சர்ஸ் மேட்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புக் சர்வர் ஹேக் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், அப்ப மில்லியன்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ்ல சிங்கிள் அப்டேட்டை மட்டும் ட்ரேஸ் பண்ண முடியுமா? இந்த க்வெஸ்சன் தியாக்காக தான். நம்ம கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. ஏடியா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ ஒரு பொண்ணு தானே? ஐ மீன், ஆஸ் அ கேர்ள், ஒருவேளை நீ ஹர்மானியால என்னைய சூஸ் பண்ண வேண்டி வந்ததுன்னா, தென் வாட் வில் யூ டு? வாட் வில் ஐ டு? சிவாஜி பார்க்ல இந்த டார்ச்சருக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன். சரி 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 சரி, உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? சி, யூ ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட் ஜோன், அப்படி எல்லாம் யோசிக்காத. அது தெரியும், நான் ஜஸ்ட் உன்கிட்ட அட்வைஸ் கேக்குறேன். ஏய், பாரு பாரு பாரு, அது என்னன்னா, வெளிய இருந்து அவ டியாஷா, உள்ள இருந்து ஆக்சுவலா அவ செகண்ட் ஷா. நீ வாங்கிட்டு போற பாரு, புரியுதா? ஷெரின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் புக் அக்கவுண்ட்ல தாய்லாந்து பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. வாட் டு யூ गाइस திங்க்? ஏதாவது கிட்னாப்பர் இந்தியால இருந்து கிட்னாப் பண்ணி தாய்லாந்து கூட்டிட்டு போவாங்களா? வாவ், இஸ் தட் பாசிபிள்? இவனை பாரு, மறுபடியும் இவன் கனவு காண ஆரம்பிச்சிட்டா. இது ஒரு கிட்னாப்பிங் கேஸே கிடையாது. ஓ, அப்போ ஷெரின் தாய்லாந்து போயிட்டாங்களா? பாவம் அந்த விஷால், எப்பவுமே இப்படிதான் நடக்கும். இந்த லைஃப்ல பொண்ணுங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, நாம பின்னாடி இருக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, எக்ஸாக்ட்லி. சரி, ஒரு விஷயம் சொல்லு, ஏன் எல்லா பொண்ணுங்களும் அர்மான் பின்னாடியே போறாங்க? உசி, நீ எதுக்கு பின்னாடியே சுத்துற? ஹ, யூ திங்க் ஐ அம் சாஃப்ட் கார்னர் ஃபார் யூ? எல்லா பொண்ணுங்கள பத்தி எனக்கு தான் தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் டிஃபரண்டா தான் இருப்பாங்க, மைண்ட் அண்ட் பாடி. ஐ டோன்ட் நோ வாட். வை யூ பீயிங் எ ஃப்ரீக்கிங் ரெசிஸ்ட்? இது பாரு, நான் உனக்கு கடைசி தடவை சொல்றேன், புரியுதா? அப்படி உனக்கு ஏதாவது பொண்ணு கிடைச்சாலும் அது ஒரு டிஃபெக்டிவான பொண்ணா தான் இருக்கும், புரியுதா? ஜஸ்ட் எஃப் ஓ. எஃப் ஓ, ஆ, பேட் வேர்ட்ஸ், மீன் வேர்ட்ஸ், ஆங்கிரி வேர்ட்ஸ். எப்பயாவது கம்ப்ளீட் சிஸ்டம் டிடாக்ஸ்க்காக இது தேவைப்படுது. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், டியா எப்பயாவது கம்ப்ளீட் டிடாக்ஸ் பண்ணும்போது, கபர் எப்பயாவது வாக்கிங் போகும்போது, அதுவும் ரொனால்டோவோட. டியா, கம் ஹியர். இந்த மாதிரி லாங்குவேஜ் கேட்டு செடிங்க கூட பயப்படுது. எஃப்ஓ, அது ஸ்கூல் கார்னர் இல்ல? சோ எஃப்ஓ ஃப்ளை ஆஃப் சார். உனக்கு நான் ஸ்டூப்பிடா தெரியறனா? சோ யூ வாண்ட் மீ டு ஆன்சர் தட் க்வெஸ்சன்? சார் 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 சார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்வேர் ஜார் ஐடியா சொல்லட்டுமா? அது பெஸ்ட் சொல்யூஷன் சார். சுத்தமான மனசு, சுத்தமான யோசனை. உசி டியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா உசியோட லைஃப் லுக்கிங் லண்டன் டாக்கிங் டோக்கியோ மாதிரி மாறிடும். அவன் ஒன்னு பண்ணணும்னு நினைப்பான், ஆனா இன்னொன்னு நடக்கும். Notice boardல ஒரு லிஸ்ட் ஒட்டி இருக்கு. A list of banned words. If you say any word on that list, you pay a 50 rupee fine. User only a fine. Userோட இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னையில இருந்து அந்த மாதிரி ஒரு 10 ஸ்வேர் ஜார் நம்ம ஸ்கூல் ஃபுல்லா இருக்கும். சுத்தமான பேச்சு, சுத்தமான மனசு. Over and out. தன்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஊசி விரும்பினான். ரெகக்னைஸ் பண்ணணும்னு, அவனோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு. அப்புறம் அப்படிதான் நடந்துச்சு. சம்மன் கால் ஊசி. இதெல்லாம் அவனால தான் நடந்துச்சு. அப்பரென்ட்லி அந்த ஸ்பேர் ஜாரோட ஐடியா இவனோடது தான். Why doesn't he just go die? Listen, I don't want to be rude to him. ஆனா அவன் பண்ணிருக்கிறது social suicide, guys. And you know what? If you die socially, அப்ப அவங்க ரியல் லைஃப்ல ஜாம்பி ஆயிடுவாங்க. Guys, go. என்னையா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? உன்னால தான் இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டேன். நீ என்கிட்ட இருந்து அடி வாங்க கூடாதுன்னா ஒன் ஆம் டிஸ்டன்ஸ்லயே இரு. ஹாய் பேபி, என்ன உன் பசியில இருப்பல்ல? பங்கஜ், நீ எத்தனை நாள் என்ன உள்ளே வச்சிருக்க போற? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்காத வரைக்கும். இதுதான் உன்னோட பிரில்லியன்ட் பிளானா? எல்லாரும் என்ன தேடுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? விஷாலும் என்ன தேடிட்டு இருப்பான். ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. யாருமே அப்படியே டிசப்பியர் ஆக முடியாது. ஆனா சரி, நீ டிசப்பியர் ஆன மாதிரியே தெரியாதே. நீ கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்ட இருந்தோம்,
தூரமாயிட்டே போவ. நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன், இங்க வா. அட வா, வந்து உட்காரு உட்காரு உட்காரு. இது என்னோட இமெயில் அக்கவுண்ட் ஆச்சே. ஆஃப் கோர்ஸ் உன்னோடது தான். டூ இயர் சிஸ்டர் மந்தாக்கினி. மேடி ப்ளீஸ், என்னை தேட வேண்டாம். விஷாலாக கல்யாணம் பண்ணிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ், நான் டிசப்பியர் ஆனதை பெரிய விஷயம் பண்ணாத. அப்புறம் இது எல்லாத்தையும் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு உன்னோட ரெசிக்னேஷனையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க. ஸ்டூபிட் ஃபேக் இமெயிலெல்லாம் உன்னால் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. நான் விஷாலை விட்டுடுறேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இட்ஸ் ஓன்லி இன் யுவர் ட்ரீம்ஸ். பாருங்க. தங்கச்சி மேடிக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அப்புறம் ஷெரீனோட ஆபீஸ்க்கு தன்னோட ரெசிக்னேஷன். விஷாலுக்கு பூரா நம்பிக்கை இருக்கு, இது ஒரு கிட்னாப்பிங் தான். அங்கிள் ஷெரீன் தாய்லாந்துல இருந்து பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆன் த டிப்ரஷன் ஸ்கேல் விஷால் இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பாரு. லொக்கேஷனை கண்டுபிடிக்க நம்ம இமெயில் ஹெடரை ஸ்ட்ரிப் பண்ணலாம். ஓகே, நான் இந்த இமெயில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். நோ நீட் அங்கிள், ஐ ஆல்ரெடி காட் இட். இந்த மெயில் பிரேசில், அர்ஜென்டினா, துபாயில் இருந்து பவுன்ஸ் அப் ஆகி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யாரோ தன்னோட லொகேஷன் ஐபி அட்ரஸ்ல மறைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஃபேக். இது பேசிக் ஸ்கிரிப்ட் கிட்டி லெவல் சாஃப்ட்வேர் தான். பட் அட்லீஸ்ட் இது ப்ரூவ் ஆகுது இல்ல விஷால் உண்மைதான் சொல்றாருன்னு. அங்கிள் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்காங்க. அப்புறம் மென்வால் அங்கிள், இந்தியால இருந்து தாய்லாந்துக்கு போன ஃபிளைட் இமிக்ரேஷன் லிஸ்ட்ல ஷெரினோட பேர் இல்ல. இமிக்ரேஷன்? நீங்க எல்லாம் இந்தியன் இமிக்ரேஷன் ஹேக் பண்ணிட்டீங்களா? See, it's illegal. நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் அந்த லிஸ்ட் வாங்கி கொடுத்துருப்பேன். அங்கிள், இந்த மொத்த ஆபரேஷன் இல்லீகல் தான். டோன்ட் ஸ்ட்ரெஸ், ஸ்டே பிளஸ்ட். அங்கிள், ஷெரீன் தாய்லாந்து பிக்சர்ஸ் எஃபில போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் சூப்பரா. தாய்லாந்து போகவே இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் புக்ல போட்டோஸ் மட்டும் எப்படி வருது? குட் க்வெஸ்சன். இந்த பிக்சர் 2014ல எடுத்தது. ஆல் சடன் எடிட்டட். அந்த கிட்னாப்பர்ஸ் அப்டேட்ஸ், மெயில்ஸ், போஸ்ட் எல்லா டீடைல்ஸையும் மாஸ்க் பண்ணிருக்காங்க. பட் ஒரு சிலி மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அங்கிள். பிக்சர்ஸோட மெட்டா டேட்டாவை க்ளீன் பண்ண மறந்துட்டாங்க. அந்த தாய்லாந்து பிக்சர்ஸ் 2014 சம்மர்ல எடுத்தது. ஷெரீன் 2014ல தாய்லாந்து போனாங்களா? நோ சார், ஐ டோன்ட் திங்க் தட் ஷீஸ் எவர் பீன் டு தாய்லாந்து. ஹேங் ஆன். ஒரு பையன் இருந்தான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. தட் க்ரீப்பி கை ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஹி ரியலி வாண்டட் டு டேக் ஹர் டு தாய்லாந்து. அவரோட பேர் சூரஜ் உஜ்வல். இல்லை, பங்கஜ். பங்கஜ், அவன் பேர் பங்கஜ் தான். ஆர் யூ ஷுர் இட் இஸ் பங்கஜ்? யா, பங்கஜ். பங்கஜ், நீ என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? இதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. எனக்கு விஷாலோட கல்யாணம் அடிச்சிருக்கு, தெரியும்ல? நான் ஜென்யூன்லி அவனோட சந்தோஷமா இருக்கேன். என்ன ஒரு வாரம் வெச்சுக்கோ, ஒரு வருஷம் வெச்சுக்கோ. பட் ஐ ஸ்டில் ஹேட் யூ. ஷெரீன், ஷெரீன், நான் உன்னை காதலிக்கிறேன். தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஆனா நீ தான் சொன்னல நீ ஒரு கமிட்மென்ட் ஃபோபிக்னு. ஆனா நீ விஷால சந்திச்சப்போ அப்ப ஃபோபிக் இல்லையா? ஒரே வாரத்துல உன்னோட ரிலேஷன்ஷிப்பும் அப்டேட்டும் பண்ணிட்டேன். அக்ரீ, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். But what do you want from me now? Shireen, I want Adani. நீ என் கூட இருக்கணும்னு. இங்க வா, உட்காரு. இங்க பாரு, இது ஆஸ்திரேலியால நடந்தது. 24 வருஷமா ஒரு பொண்ணு பேஸ்மெண்ட்லயே இருக்கும், யாருக்கும் தெரியல.
அப்புறம் இது 12 வருஷம். இவன் 22 வருஷம் யாரையும் சந்திக்கவே இல்லை. இவங்கள எந்த பொண்ணுமே யாரையும் எதுவுமே பண்ணல. பட் ஷிரின், யூ ப்ரோக் மை ஹார்ட். இட்ஸ் பே பேக் டைம். Nice and sponsored by DCP Borsley, our secured private video chat. Pay! Very funny. Statistics padi paatha pasangaloda skin clear ah irundha avangalukku ponnunga easy attract aiduvaangala. டேய் மச்சான் ஊசி, நீ கனவுகளை பத்தி ரொம்ப கவலைப்படுவேல. தயவு செய்து நைட் இந்த மாதிரி பண்ணிட்டு வராத, நான் தனியா தூங்குறேன். Guys come on focus, கால் மணிநேரத்துல எங்க அப்பா மேல வந்துருவாரு. ஓகே சரி சரி. டிசிபி அங்கிள் என்ன சொன்னாருன்னா அவனோட பேர் ஏதோ பங்கஜ் கேதன். கண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? மாம் நான் வேர்ல்ட் வார் 2 ஓட நோட்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் தூங்கிடு. என்ன? ஓகே மாம், குட் நைட். போலீஸ் போயிட்டாங்களா? ம், ஏங்க நம்ம போலீஸ்க்கு தானே ஹெல்ப் பண்றோம், அப்புறம் போலீஸ் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறோம். அட நீயும் கேவலமான கேள்விகளும், இந்த டைம் நீ ரொம்ப வெறுப்பேத்துற. ஏய் ஒரு நிமிஷம், பங்கஜ் ஒருவேளை ஷிரினுக்கு தெரியும்னா அவன் பேர் அவ கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கணும்ல. எஸ், ஓ மை காட். தியா ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடி போக ஆரம்பிச்சிட்டானா, அப்புறம் ஒரு வேட்ட நாயா மாறிடுவா. ஓ, ஷெரினோட கான்டாக்ட் லிஸ்ட்ல 13 பேர் பங்கஜ்னு இருக்காங்க. ஏ டியா, கப்பர் வாவா பேன் பண்ணிருக்காரு. நாளைக்கு போனதும் ஜார்ல பணத்தை போட்டுடு. என்ன ஊசி? ஸ்வேர் ஜார் ஐடியா ரெவல்யூஷனரி தான், ஆனா அது தப்பானவங்க கையில மாட்டிக்கிட்டு. இங்க பாருங்க, அவனுக்கு யாரும் எதுவும் சொல்லாதீங்க, இல்லனா கப்பரோட பப்பர் இந்த ஊசி உங்க பின்னாடி பாட்ட வச்சுக்கிட்டு சுத்துவான். Guys, ஒருவேளை நான் இந்த 13 பேரை ஃபோக்கஸ்ல வச்சு அந்த தாய்லாந்து பிக்சர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணா. வெயிட் 1 செகண்ட். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? ஜி 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 ஜி, ஏ ஊசி நீ எங்க இருக்க? ஜி ஊசி, நீ எதுக்கு பாத்ரூம்ல இருந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருக்க? யூ ஊசி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க? நான் வந்து ஏ ரூம்ல தான் உட்கார்ந்திருக்கேன். ஓ ஜி, டிஸ்கஸ்டிங் பர்சன். ஆரிஷோ இதானா? எஸ் மேம், பங்கஜ் அவஸ்தி. மாண்டிக்கு பங்கஜோட பேர் ஞாபகம் வந்ததும் நாங்கள் ஷெரினோட கான்டாக்ட் லிஸ்ட் அப்புறம் இந்த தாய்லாந்து பிக்சர்ஸை சர்ச் இமேஜஸில் கம்பேர் பண்ணி பார்த்ததில் இது கிடச்சிது. பட் வி நீட் டு பி கேர்ஃபுல் போஸ்லி. டெஸ்பிரேஷனில் பங்கஜ் ஷெரின் எதுவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. பங்கஜை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்மக்கிட்ட? மேம், அந்த ரிஜிஸ்டர்ட் அட்ரஸில் யாருமே இல்லை, அப்புறம் அவர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஐ திங்க் இவன் ரொம்ப பெரிய கிரிமினல் மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் சீ. Oh my god, Uzi! Back! Teenagers are pouruttho varikyom, pimples arundhalum, kalam arundhalum, around the same time, oray madri attitude adhaan kaattuvaang. Hey! What's that on your face? Adhu theriyudha? Enadhu theriyudha? Are you mad? Evanukkun oru peru, at least oru agreement avadhu irukkunu. அடக்கடவுளி, டீனேஜ் பிம்பிள்ஸ்ங்கிறது நேச்சர் கிட்டேந்து அடல்ட்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு ரெட் அலர்ட் வார்னிங். டோன்ட் மெஸ் வித் த கிட். Who's there, my boy? Good morning, sir. ஊசி, என்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஊசி தான் உசேர் பட்லி வாலான்னு தெரிய வந்துச்சோ அன்னைக்கு ஊசிக்கு தெரிஞ்சிருச்சு. ஹே குட்ரான். பட் ஹே குடன் ஹைட். ஓடுற ஜாதி விரட்டுற ஜாதின்னு ரெண்டு விதம் இருக்கு. பகத்சிங் கேட்டகரியெல்லாம் நேரடியாக சண்டை போடுவாங்க, அப்புறம் இதயத்தை பார்த்து சுடுவாங்க. அதுக்கப்புறம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட கேட்டகரி. இதை எல்லாருமே ஒத்துப்பாங்க. மூளையும் அஹிம்சையும் ஒரு பொட்டன் காக்டெயில் மாதிரி. அதனால பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு கிடைச்சது ஒன் வே டிக்கெட். ஆண்டே, ஜியோகிராஃபி எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தது தெரியுமா? அதை பார்த்த உடனே என் பூசணிக்காக வெந்து போச்சு. கப்பரோட பப்பர் இப்போ கப்பரோட தீவிரவாதத்தை அழிக்க போகிறான். எஸ் மேம். இப்போ நீ என்ன சொன்ன?
பூசணிக்கா வெந்து போச்சு. எக்ஸாம் டஃப்பா இருந்ததா பூசணிக்கா வெந்து போச்சு. அது எவ்வளவு டஃப்னா நீங்க பாத்துறதால உங்க பூசணிக்கா வெந்திருக்கும். உசினி, யூ கோ பாபா. ஓகே, பூசணிக்கா வெந்து போயிடுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? உசியோட ஐடியா ஒரு பாப்புலர் மீம் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அன்ஸ்டாப்பபிள். பூசணிக்கா எவ்வளவுதான் வெந்தாலும் ஷீ வோன்ட் லுக் அட் யூ. என்ன ப்ராப்ளம்? Really sure what they are saying, but it doesn't sound right. பூசணிக்கா வந்து பாபா ராம்தேவோட ஃபேவரட் காய்கறியாச்சு. அப்புறம் அவரு எப்பவுமே சுத்தமான விஷயங்களை பத்தி தானே பேசுவாரு. சார், what do we do now? யாரெல்லாம் இந்த பூசணிக்காவை பத்தி சொல்றாங்களோ அப்படினா இத நம்ம பேன் பண்ணா வேற வேர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. We can't keep banning things. It's like bonsai. You mean to know when to cut and when to let it be. Thanks, Rocky, for the killer bandwidth. Wow, summer speed. Good, Rocky. இப்போ ஒரு வழி இருக்கு. ஒருவேளை நம்ம ஷெரன் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணனா நம்ம அதை ட்ரேஸ் பண்ண முடியும். But it has to be exactly the same time. Or when I log off panitana, then it will be too late. Or when Vishal adavadhu eludunaana appa Pankaj Sherin account endu respond pannuva. Appa avan respond panna odane nama avana track panna mudiyum la. Ha, that could work. But I need to know the moment he responds. Hey, don't worry about it. I'll take care of it. ஷெரீன், ஷெரீன் பாரு, உனக்காக ஒரு குட் நியூஸ். பாரு விஷாலோட மெசேஜ். ரெண்டு நாள் கூட ஆகல, ஹனி கேவ் அப் ஆன் யூ. என்ன எழுதியிருக்கான்னு பாரு. எனிவே, யூ ஆர் நாட் வர்த் மை டைம். இஃப் யூ ஹாவ் எனி ஷேம், யூட் லெட் மீ நோ வேர் ஐ கேன் சென்ட் தேர் டிவர்ஸ் நோட்டீஸ். நோ விஷால், நோ ப்ளீஸ். He is not replying, sir. ஐபி அட்ரஸை வச்சு ஏரியாவை மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும். பின் பாயிண்ட் பண்றதுக்கு அவனோட வைஃபை ட்ராக் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். அங்கிள், உங்க போனுக்கு ஒரு ஆப் வந்திருக்கும், அதை இப்போ ஓபன் பண்ணுங்க. இட் வில் கைட் யூ டு யுவர் டார்கெட். அங்கேதான் எங்கேயோ இருக்கான். பிளீஸ் நல்லா செக் பண்ணுங்க. அவன் நெட்ஒர்க் ஆஃப் பண்ணிட்டான்.
Pankaj, you are under arrest. Leave the girl, otherwise I will shoot you. Serena, bida matta. I said leave her. Get him. ஜனவரி 20ஆம் தேதி 2017 என்னைக்கு ஊசி கப்பர டாக்டிக்கல் ரெட்டீட்காக கட்டாயப்படுத்தினானோ அதே நாளில் தான் ஷெரினோட கிட்னாப்பர் பங்கஜ் அவஸ்தையும் பிடிபட்டார். ஹலோ, மோர் இம்பார்ட்டன்ட்லி, என்னைக்கு ஊசிக்கு பியங்காவோட கால் வந்ததோ ஓகே, ஐ வுட் லவ் டு, தேங்க்யூ.